ஜெம்டி விநேயர்கள் அனைவருக்கும் என் அன்பாண்ட வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இணைய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஒரு விநாயகர் ஸ்லோகம். லம்போடராய சாண்டாய சந்திரகர்வாபஹாரிணே கஜானனாய பிரபவே ஸ்ரீ கணேசாய மங்களம். லம்போடராய சாண்டாய சந்திரகர்வாபஹாரிணே. இப்போ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா, லம்போடராய அதாவது பெரிய தும்பிக்கை உடையவர், ஏன்னா அவர் வந்து ஆணை முகன் நம்மளோட விநாயகர், அதனால் பெரிய தும்பிக்கை உடையவன். லம்போடராய சாண்டாய சாந்தமாக இருக்கிறார். சந்திர கர்வாபஹாரினே, சந்திரனின் கர்வத்தை அடக்கினவர் இந்த விநாயகர். சந்திர கர்வாபஹாரினே கஜானனாய பிரபவே ஸ்ரீ கணேசாய மங்களம். கஜானனாய, கஜானன் வந்து அவருக்கு ஒரு பேர். கஜானாய பிரபவே ஸ்ரீ கணேசாய மங்களம். பிரபவேனா என்னுடைய பிரபுவே, ஸ்ரீ கணேசாய மங்களம், என்னோட பிரபுவான ஸ்ரீ கணேசனே உனக்கு மங்களம், அதாவது உனக்கு வந்து போற்றி, அதாவது நம்ம கணேசனை வந்து விநாயகர் வந்து புகழ்கிறோம். இந்த இது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்துக்குண்டான விளக்கம் இதுதான். இன்றைய நீதிக்கடைக்கு செல்வோமா? இன்னைக்கு நீதிக்கடையோட தலைப்பு என்னென்னா ஞானப்பயம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியாக இருக்கிறதுனால விநாயகரோட விநாயகர் ஈடுபட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை கைலாய மலையிலேருந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது என்ன, ஒரு தடவை என்ன எடுத்துன்னா, இப்போ இந்த இது விநாயகருக்கும் இந்த முருகனுக்கும் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறார், ஒரு பரீட்சை மாதிரி, யார் ரொம்ப அறிவாளி அப்படிங்கிறதுக்கு, யார் ஞானத்தை கொண்டவர் அதிகமாக அப்படின்னு ஒரு இது பரீட்சை மாதிரி வைக்கும்போது ஒரு இது தரா, ஒரு மிஷன், ஒரு இது வேலை தரா. இந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறா, இங்கே பாருங்க குழந்தைகளே, இங்கே வந்து இந்த உலகத்தை வந்து மூணு முறை சுட்டிட்டு இதே கைலாய மலைக்கு வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான். இது அந்த இது ஹாஸ்ட் பண்ணுவான் அந்த பரீட்சையை. இப்போ ஓகே சொல்லிட்டு நம்மளோட இது சுப்பிரமணியன் அதாவது முருகன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு இந்த உலகத்தையே மூன்று முறை சுட்டிட்டு வரார். இந்த இது இந்த போட்டியோட பரிசு என்னென்னா, ஒரு பழம். அந்த பழத்தை வந்து ஞானத்தால் ஜெயிச்சதுனால அந்த பழத்துக்கு பேர் ஞானப்பழம். ஞானப்பழம் தான் பரிசாக கிடைக்க போகிறது, யார் ஜெயிக்க போகிறாளோ. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மயில் வாகனத்தோட இந்த உலகத்தை வந்து மூணு முறை சுட்டிட்டு வரார். வந்து பார்க்கும்போது என்ன தெரியாதுன்னா, இந்த விநாயகர் ஞானப்பழத்தை சாப்பிட்டுட்ருக்கார். உனக்கு எப்படி தான் ஞானப்பழம் கழிச்சது அப்படின்னு கேட்குறான் இந்த இது முருகன். நானா, நீ உலகத்தை உலகத்தையே வந்து மூணு முறை சுட்டிட்டு வந்த, நான் எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் உலகம், அதனால தான் நான் சிவன் பார்வதியான நம்ம அம்மா அப்பாவை வந்து மூணு முறை சுற்றினேன், எனக்கு தான் நிறைய ஞானம் சொன்னால், அதனால தான் நான் பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் விநாயகர். இந்த கடையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நீதி என்னென்னா, நம்மளோட அம்மா அப்பா வந்து இந்த இது இந்த உலகம் மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தை விட பெரியவா. அதனால் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் உலகத்தை மட்டும் தான் சுட்ட சொன்னேன், நான் பிரபஞ்சத்தையே சுட்டிட்டேன் அப்படின்னு விநாயகர் சொன்னார். விநாயகர் வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் எவ்வளோ பெரிய தேவர், அவர் தான் வந்து இது முதல் கடவுள்னு சொல்கிறார். இந்த கோயிலுக்கெல்லாம் போனால் முதல்ல விநாயகர் தான் வழிபடணும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த விநாயகரே அவர் அம்மா அப்பா முன்னாடி தலை உணிக்கும் போது நம்மளாம் மனிதர்கள் தான், நம்ம வந்து அவன் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுக்கணும். இந்த இது கடையிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளும் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். அன்பிற்குரிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் மையமாக நம்புகிற விவிலியத்தில் எப்படி அதிகாரத்தோடு செயல்பட்டார் என்பதை தான் நாம் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பல்வேறு காலகட்டத்தில் அவர் அதிகாரத்தோடு செயல்பட்டார். இயற்கையின் மீது அவர் அதிகாரம் கொண்டிருந்தார், குழந்தைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்தார், பெண்கள் மீது அதிகாரம் கொண்டிருந்தார். அவர் உருவாக்கம், கிரியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகம் தோன்றியது என்று சொல்லுகிறோமே, கடவுள் உருவாக்கினார் என்று சொல்லுகிறோமே, அதன் மீது அவர் அதிகாரம் படைத்திருந்தார். பேய்களின் மீது அதிகாரம் படைத்திருந்தார். சூழ்நிலை கைதியாக இருப்பவர்கள் மீது அதிகாரம் வைத்திருந்தார். எனவே இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை வலிமையோடும் வல்லமையோடும் செயல்படுத்தினார். இந்த அதிகாரம் என்பது ஒரு சாதாரண அதிகாரம் என்பதல்ல, மேலிருந்து ஒருவர் தனக்கு கீழ் இருப்பவர் மீது செலுத்துகிற அதிகாரம் அல்ல, மாறாக தான் வாழ்ந்த சமூகத்தில் தன்னை சூழ்ந்து சார்ந்து இருந்த மக்களுக்கு தன்னுடைய இறை வல்லமையை அவர்கள் மீது செலுத்தியதுதான் இந்த அதிகாரம். மனிதர்கள் மீது இறை வல்லமையை செலுத்தி
மனிதர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தன்னுடைய அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு பயன்படுத்தினார் என்பதுதான் விவிலியத்தினுடைய கூற்று. பல்வேறு இடங்களில் விவிலியத்தில் நாம் இதை வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னும் உறக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் சோர்ந்து போன இடம் தன்னுடைய உடல் சுகத்தை எல்லாம் இழந்தபோது உடல் சுகம் இழந்தவர்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகின்றார். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் ஏதோ ஒரு மனிதர் மீது செலுத்துகிற அதிகாரம் அல்ல, அல்லது மேலிருக்கிற ஒரு எஜமான் கீழ் இருக்கிற ஒரு அடிமையின் மீது செலுத்துகின்ற அதிகாரம் அல்ல. மாறாக தந்தையிடமிருந்து ஒரு திருமகனாக ஒரு உன்னத மகனாக இந்த பூவுலகிற்கு வந்த இவர் தன்னுடைய அந்த இறைத்தன்மையினுடைய அதிகாரத்தை இயல்பிலேயே மக்களுக்கு கொடுக்கின்றார், பகிர்ந்து கொடுக்கின்றார். இந்த அதிகாரம் பகிரப்படுகின்ற அதிகாரம். இந்த அதிகாரத்தோடு மக்கள் சக்தியை பெற்றுக்கொள்கிறார்கள், ஊக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், உற்சாகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த அதிகாரம் ஒருபோதும் யாரையும் அடிமைப்படுத்தவில்லை, இந்த அதிகாரம் ஒருபோதும் யாரையும் அழிக்கவில்லை, ஒருபோதும் யாருடைய வாழ்க்கைக்கும் குந்தகம் விளைவிக்கவில்லை. மாறாக இந்த அதிகாரம் மக்கள் வாழ்வதற்கு பயன்பட்டது. யோவான் நற்செய்தியில 10வது அதிகாரம் 10வது திரைவசனத்தில் அருமையாக நாம் வாசிக்கிறோம், நான் வாழ்வு கொடுக்க வந்தேன், அந்த வாழ்வை நிறைவாக கொடுக்க வந்தேன் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அந்த நிறைவாழ்வை நோக்கி இருந்தது. கீழே இருப்பவர்கள், பலவீனமாக இருப்பவர்கள், விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் எல்லோரும் அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய அதிகாரத்தால் அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அவர்களை நகர்த்தி வருகிறார், அவர்கள் மேலே தூக்கி விடுகிறார். இதை தான் நாம் வரலாற்றில், விவிலிய வரலாற்றில் வாசிப்பதையும் பார்க்கிறோம், பதிவுகளையும் பார்க்கிறோம். எனவே இந்த பதிவுகள் நமக்கு உற்சாகத்தை தருகின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் அனைவரோடும் சொல்லுகின்ற பாடம், அனைவருக்கும் சொல்லுகின்ற பாடம், அனைவருக்கும் நாம் விரும்பி சொல்லுகின்ற பாடமாக இது அமையட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கைக்கும் உற்சாகம் தருகிறது, நாமும் பலமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையை தருகிறது. எனவே இந்த அதிகாரத்தை நாம் நம்மோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் நாம் சார்ந்திருக்கிற சமூகத்தில் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வோம். ஏனென்றால் இது எனக்கோ உங்களுக்கோ சொந்தமாக இருக்கின்ற அதிகாரம் அல்ல, இது கடவுளிடமிருந்து வந்தது. எனவே அது இறைத்தன்மையில் நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்தவனாக மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆவையும் ஷஃபாஅத்தையும் நாடியவனாகவும் ஜெம் டிவி நேயர் பெருமக்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறி எம்மதமும் நம்மதமே என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் பார்த்து வருகிற நிகழ்ச்சிக்கு நாம் இப்பொழுது செல்வோம். அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் நிம்மதியை தேடி பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறான். மன உளைச்சல், கவலைகள், டென்ஷன், என்ன செய்வது என்று தெரியவில்லை, எங்கேயாவது போனால் நிம்மதி கிடைக்குமா என்று மனிதன் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறான். நிம்மதியை இழந்தவனாக நோயை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆகையினால் நிம்மதியை தேடி அதிகமான மக்கள் யோகாசனம் செய்ய செல்கிறார்கள். யோகாசனம் செஞ்சிட்டா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், மன ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களை, இறைவன் கூறுகிறான், என்னை வணங்குகிறீர்களே அந்த வணக்கத்திலேயே நிம்மதி இருக்கிறது என்று கூறுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னல் குலூப் என்ற ஒரு திருவசனம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. இறைவனை நினைத்து பாருங்கள், இறைவனை நீங்கள் தியானம் செய்யுங்கள், நிம்மதியை பெறுவீர்கள். நீங்கள் இறைவனை தியானம் செய்வதில் உங்களை நீங்கள் முழுமையாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி உங்களை நீங்கள் முழுமையாக அமைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் சாந்தம் அடைவதாக இறைவன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான். நிம்மதியை தேடி எங்கேயும் செல்ல வேண்டாம். மன ஆறுதல் கிடைக்க வேண்டுமா, இறைவனை நினைத்து பாருங்கள். கவலையிலிருந்து நீங்கள் வெளியாக வேண்டுமா, இறைவனை தியானம் செய்யுங்கள்.
மன நிம்மதி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று இறைவனே அல் குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான். இறைவனின் வசனங்கள் பொய்யாகாது, இறைவனின் வசனங்கள் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் மன ஆறுதல் கிடைக்க வேண்டுமா, கவலைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, கோபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா, இறைவனை நினைத்து பாருங்கள். அப்படி இறைவனை நினைப்பதற்கு உதாரணம் சொல்கிறார்கள், இறைவனை தியானம் செய்வதற்காக வேண்டி ஒரு எட்டு எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் இரண்டு எட்டு எடுத்து வைத்து உங்களுக்காக வேண்டி உதவி செய்ய வருகிறான். நீங்கள் இரண்டு எட்டு எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் அதைவிட வேகமாக உங்களை நாடி வருகிறான். ஒரு ஜான் நடந்து வந்தால் இறைவன் இரண்டு ஜான் நடந்து வருகிறான். நீங்கள் ஒரு முளம் நடந்து வந்தால் இறைவன் உங்களிடத்திலே பத்து முளங்கள் தாண்டி வருகிறான். ஆக இறைவனை நாம் நம் மனதில் கொண்டோம் என்று சொன்னால், இறைவனை நினைத்து நாம் தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், இறைவனை நினைத்து தியானம் செய்வது எப்படி? திக்ர் செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் போன்ற வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதைவிட இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள், சலவாத்தை கொண்டு நீங்கள் மன ஆறுதலை பெறுங்கள். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சலவாத்து இருக்கிறது. அல்லாஹும்ம சொல்லி அலா சையதினா முஹம்மதினின் நபியில் உம்மியி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்ற சலவாத்து இருக்கிறது. இது போன்ற வார்த்தைகளை சொல்லி இறைவனிடத்தில் மன அமைதியை தேடி நீங்கள் செல்லுங்கள். நிச்சயம் இறைவன் மன நிம்மதியை தருவான். உங்களுடைய மனது, உங்களுடைய உள்ளம் நிச்சயம் சாந்தமடைந்து விடும். இறைவனிடத்தில் எல்லாத்தையும் சொல்லுங்க, இறைவன் உங்களுடைய கவலைகளை போக்கி விடுவான், கஷ்டங்களை போக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையினால் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நிறைகள் குறைகளை இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம். இறைவன் அதற்கு நமக்கு நல்ல வழியை காட்டுவான், நமது உள்ளங்களை சாந்தமானதாக ஆக்கிவிடுவான். அதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நாளை சந்திப்போம்.